Friends, while our focus is development, the opposition has reduced itself to a dynastic club. All they want is secure the position of their own children and grandchildren. They are not bothered about your sons and daughters. I will give you a very small example. In central Delhi, very valuable real estate has been given for the memorials of one dynasty only. What did we do? We created a memorial for beloved Dr. Kalam in Tamil Nadu. I personally went for its inauguration. We believe the sweat of every Indian makes the nation, not four generations of one or two dynasties. In Tamil Nadu, the situation is such that senior DMK leaders who work shoulder to shoulder with Kalainar are feeling suffocated due to the newly minted crown prince of the party. Politics does not work this way. நண்பர்களே, நமது கவனம் எல்லாம் நாட்டின் வளர்ச்சி மீது இருக்கிறப்ப எதிர்கட்சி கவனம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? தன்னுடைய வாரிசுகள் பத்தியே தான் அவங்க கவனிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க விரும்புறதெல்லாம் அவங்க சொந்த குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அவங்க எல்லாம் வளமான வாழ்க்கைக்கு தேவையான சொத்து சேர்த்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான். உங்க பிள்ளைங்களை பத்தி, உங்க மகன் மகள் பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டெல்லியோட மத்திய பகுதியில ஒரு வம்சத்தோட பெரியவங்க நினைவு சின்னமா அமைக்கிறதுக்காக விலை மதிப்புள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? போற்றுதலுக்குரிய அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு சின்னத்தை அவர் பிறந்த ராமேஸ்வரத்தில் அமைச்சோம். அதன் தொடக்க விழாவுக்கு நான் நேரிலேயே போய் கலந்துகிட்டேன். ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியரும் அவர்களுடைய வேர்வை சிந்தித்தான் நாட்டை உருவாக்குகிறார்கள். ஒன்னு ரெண்டு குடும்பத்தோட வம்ச வாரிசுகள்லாம் நாட்டை உருவாக்க முடியாது. தமிழகத்தின் நிலைமை என்னன்னா, கலைஞரோட தோளோட தோல் நின்று பணியாற்றிய மூத்த திமுக தலைவர்கள் எல்லாம் திடீர்னு மகுடம் சூடிட்டு வந்த அந்த இளவரசரை பார்த்து மன புழுக்கத்துல தர்ம சங்கடத்தில் இருக்காங்க. அரசியல் இந்த வழியில எல்லாம் செயல்படாது. டுடே the mood of the nation is clearly against politics of nepotism and entitlement. The opposition loves calling people anti-democratic, but they should see the nearest mirror. Congress has imposed Article 356 several times. Both DMK and AIDMK governments have been dismissed by Congress. Having Congress in any coalition is having a high-handed ally who does not understand local sensibilities.